அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது காவல் கோட்டம். இன்னைக்கு நம்ம கேட்க போறது அத்தியாயம் 73. போன அத்தியாயத்துல வந்து மழை வருமோ அப்படின்னு மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. தாது வருஷ பஞ்சம் அது வந்து எப்போ போக போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த அத்தியாயத்துல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே அணைக்கட்டுற வேலை மும்முரமா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தான் இங்க தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம். அங்க முகாம்ல எல்லாம் அந்த அணை கட்டுற இடத்துல வந்து நிறைய யானைகள்லாம் இருக்கும். அந்த யானைகளை என்ன பண்ணுவாங்கன்னா, இரவுல வேலை முடிஞ்சதுமே தீவனம் சாப்பிட்றதுக்காக காட்டுக்குள்ள அப்படியே விட்டுருவாங்க. காலையில பாகன் போய் தடம் பார்த்து விட்ட எல்லா யானையும் கூட்டிட்டு வருவான். ஏன்னா பகல்ல வந்து அந்த யானைகள் செய்யறது ரொம்ப கடினமான வேலை. அந்த வேலைக்கான தீனியை வந்து இரவு முழுக்க அதை அலைஞ்சு திரிஞ்சு தின்னு முடிச்சாதான் சரியா இருக்கும். அடுத்த நாள் வேலை வந்து சுணக்கமே இல்லாம நடக்கும். அதுக்கு பதிலாக முகாமில் கட்டி போட்டு தீனி கொடுத்தா கட்டுபடியே ஆகாது. தீனி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வேலையும் அதுக்கு ஏற்ப சோர்வாய் போயிடும். அதனால எப்போவுமே வேலை முடிஞ்சதுமே காட்டுக்குள்ளே விட்டுருவாங்க அந்த யானையெல்லாம். அதே மாதிரி இந்த வெள்ளக்காரை வந்து சாராயத்தை மட்டுமே இலவசமாக கொடுத்துருந்தான். அதை குடிக்கிறதுல எந்த வரம்புமே வச்சுக்கல யாருமே. யானையெல்லாம் காட்டுக்குள்ளே விட்டுட்டு நள்ளிரவு வரைக்கும் எல்லாரும் குடிச்சு ஒரே சத்தம் சலம்பலுமாக தான் இருக்கும். நதி அமைதியா ஓடிக்கிட்டே இருக்கு. காட்டோட மௌனத்தை வந்து குலைக்காம மரங்கள் வந்து அப்படியே மெல்ல மெல்ல அசைஞ்சு காத்தை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கு. புதருக்குள்ள இருந்து விலங்கு பார்க்குள்ள அந்த கண்ணு மாதிரி மேகத்துக்குள்ள இருந்து மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கு நிலா. இரவு முடிஞ்சதுமே அதிகாலையில ஒரு நாள் இந்த மாதிரி வழக்கமான ஒரு தினத்துல பாகன்கள் வந்து யானைகளை கூட்டிட்டு வர்றதுக்காக தடம் பார்த்து கூட்டிட்டு வருவாங்கல்ல, அதுக்கு புறப்படுறாங்க. ஒவ்வொரு யானையும் ஒவ்வொரு திசைக்கு போயிருந்துச்சு. மேற்க போன யானை தான் வந்து நீரை ஒட்டியே போயிருந்துச்சு. ஒரு பாகன் வந்து தடத்தை பார்த்துக்கிட்டே நடந்து போனான். கொஞ்சம் மேடை ஏறி தடம் வந்து மறுபடியும் முகாம் நோக்கியே திரும்பி இருந்துச்சு. வெயில் பட ஆரம்பிச்சதும் அவன் வந்து அப்படியே தடத்துக்கு வழியாகவே முகாம் இருக்கிற திசையை நோக்கி வர்றான். ஒரு இடத்துல வந்து சாணம் குவியில கிடந்துச்சு. காலை வச்சு அப்படியே அதை கிளறி பார்க்கறான். நல்லா மூங்கில் தின்றுருக்கு. கொஞ்ச நேரம் வந்ததுக்கு அப்புறம் புதர் நசுங்கி இழுபட்ட மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்ததுமே அவனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏதோ ஒரு இறைய ஏதோ ஒரு விலங்கு வந்து இழுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுக்கிருச்சு. உடனே அந்த இழுபட்ட அந்த வழியா வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போறான். பக்கத்திலேயே ஒரு பாறையோட பிளவுக்குள்ள சதையெல்லாம் நார் நாரா கிழிவிட்டு நெஞ்சு எலும்பெல்லாம் தனித்தனியா நீண்டு ரத்தம் தோஞ்சு கிடக்குற ஒரு உடம்பு. அப்படியே அலறி அடிச்சுட்டு வந்துட்டான். ஓடி வந்து வேலை இடத்துல வந்து விஷயத்த சொன்னா எல்லாம் ஓடுனாங்க. முகாமோட மேற்கு திசை காவலாளியத்தான் புலி அடிச்சு இழுத்துட்டு வந்து போட்டிருக்கு. இரவுல நல்லா குடிச்சவன்ல அவனும் ஒருத்தன். உடம்பு முழுக்க கொதறி அடையாளமே தெரியாத அளவுக்கு கிடந்தான். அவன் குடும்பம் வந்து அங்க யாருமே இல்லை. தேவாரத்துல இருந்து வந்தவன் அப்படின்னு சொன்னாங்க. நேரம் ஆக ஆக அந்த வெள்ளக்கார அதிகாரிகள் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு வந்து பெரிய அதிகாரிகள் எல்லாம் பார்வையிட வர்றாங்க, அதனால வேலையெல்லாம் உற்சாகமா செய்யணும் அப்படின்னு ராபர்ட் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. யானைகள் வந்து அப்படியே நிறைய ஐரோப்பியர்கள் வர்றாங்க, யானைகளை வந்து இறங்குறாங்க. பகல் முழுக்க காடு முழுக்க சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, வேலையெல்லாம் பார்வையிட்டாங்க. மதியத்துல வந்து எல்லா அதிகாரிகளுமே புறப்பட்டு போயிட்டாங்க. ஒரு மீட்டிங் இருக்கு, நாளைக்கு வந்து காவலாளி ஒருத்தரை நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் போனார். தேக்கடியில இருந்த தலைமை பொறியாளர் பங்களாவில தான் கூட்டம் நடந்துச்சு. மெட்ராஸ்ல இருந்து மதுரையில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படிங்கறதுனால அந்த இடம் வந்து நல்லா கூடுதல் பரபரப்போட இருந்துச்சு. இரவு 7 மணி சுமாருக்கு வந்து மீட்டிங் முடிஞ்சதுமே விருந்து ஆரம்பிச்சாங்க. இசை நடனம் அப்படியே அந்த விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ராபர்ட் வந்து அவரோட குதிரையில ஏறி அவர் பங்களாவுக்கு வந்தாரு. நுழைவு பகுதியில் இருக்கிற மொத மர வீடு வந்து அவரோடது தான். வந்து இறங்கினதுமே அவரோட வேலைக்காரை வந்து குதிரையை வாங்கி பட்டியில கட்டப்போனான். படிக்கட்டில் ஏறிக்கிட்டே தெக்கு பக்கம் காட்டை திரும்பி பார்த்தாரு. தூரத்தில் புள்ளி மாதிரி அங்கே இருக்கிற தீப்பந்தங்கள் எல்லாமே தெரிஞ்சது. நேரம் ஆக ஆக தீப்பந்தங்கள் நிறைய தெரிய ஆரம்பிச்சது. வரிசையாக வருது. காட்டோட ஒரு மொட்டையான பாறை பகுதியில் தான் மொத தீப்பந்தங்கள் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து மரங்களுக்குள்ள மறைய ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்தே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் மேல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
மக்கள் அங்கிருந்துதான் வர்றாங்க அப்படின்னு வேக வேகமா வேலைக்காரவங்களை எல்லாம் கூப்பிட்டு விளக்கெல்லாம் நல்லா ஏத்தி வைக்க சொல்லி சட்டத்தை போட்டார். கொஞ்ச நேரத்துல அந்த கூட்டம் இந்த தீப்பந்த தெரிஞ்சதுல அது எல்லாம் ராபர்ட் வீட்டுக்கு பக்கத்துல வந்துருச்சு. கூட்டம் வந்து பங்களாவோட சுற்றுச்சுவரை கடந்து உள்ள வந்துருச்சு. அவங்க வந்து தூக்கிட்டு வந்த மூணு கைத்து கட்டில் அதை வந்து அந்த படிக்கட்டுகளுக்கு முன்னாடி இறக்குனாங்க. முத கட்டில ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஒருத்தன் கிடந்தான். ரெண்டாவது கட்டில கொல்லப்பட்ட ஒரு சிறுத்தை கிடந்துச்சு. மூணாவது கட்டில இருந்தவன் உயிர் போக கத்திக்கிட்டு இருந்தான். அவனோட நெத்தியிலிருந்து பெடரி வரைக்கும் பாலம் மாதிரி தலைக்கு மேல இருந்த தோல் அப்படியே கிழிஞ்சு போயிருந்துச்சு. வலி தாங்காம துடிச்சுக்கிட்டு இருந்தான். இது யாரு என்ன நடந்தது அப்படின்னு அப்பதான் ராபர்ட் தெளிவா கேக்குறாரு. மொதக்கட்டில இருக்கிறது வல்லாங்கன்னு சொன்னாங்க. நடந்த சம்பவத்தையே சொன்னாங்க. ராபர்ட்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஏன்னா அவர் சம்பவத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம்தான் அதிர்ச்சியானார். வல்லாங்கனோட உடம்புல உயிர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா மருத்துவர்கிட்ட தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். மருத்துவமனைக்கு வந்து வல்லாங்கனை கொண்டு வந்து சேர்த்தாங்க. இரவுல ரொம்ப நேரம் மருத்துவர்கள் வந்து அவனுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக போராடினாங்க. உயிரை காப்பாத்திடலாம், சின்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாருக்கும் இந்த செய்தி போயிட்டு நிறைய ஆங்கில அதிகாரிகள் வல்லாங்கனை வந்து பார்த்தாங்க. ராபர்ட் ரொம்ப அக்கறையாவே கவனமா சிகிச்சை அளிக்க வச்சாரு. சம்பவத்துல நேரடியா ஈடுபட்ட பெருமாள் வந்து அவருக்கு தலையில பெரிய கட்டு போட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. இன்னொரு நபர் வந்து சாராயத்தை மூச்சு முட்டை குடிச்சிட்டு பணி இடத்துலயே படுத்துட்டாரு. வல்லாங்கனை தூக்கிட்டு வந்தவங்க தான் கதையெல்லாம் சொன்னாங்க. அதுதான் இங்க மாறி மாறி உலவிக்கிட்டே இருந்துச்சு. பணி இடத்துலயும் நடந்ததை சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தரும் புலகாங்கிதப்பட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. நாள் ஆக ஆக வல்லாங்கனோட உடல் நிலையில நல்ல முன்னேற்றம். அப்புறம் அந்த வெட்டுப்பட்ட கை விரல் கால் விரல் எல்லா திசைக்கு ஒன்னா திரும்பி இருந்துச்சு. அதெல்லாம் இதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க மருத்துவர்கள்லாம். உடல் காயங்கள் வந்து அப்படியே மேலோட்டமா இப்பதான் ஆற ஆரம்பிச்சிருக்கு. வல்லாங்கனுக்கு இப்பதான் நினைவு வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன நடந்தது அப்படிங்கறது அவனை கேட்டா தானே தெரியும். மத்தது எல்லாம் மத்தவங்க சொல்ற கதை தானே. அதனால அவன் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் கிட்ட கேட்டு பதிவு பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி பெரிய அதிகாரிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறதுனால வல்லாங்கனுக்கு நினைவு வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ராபர்ட் வந்து அவனை கூப்பிட்டு கேட்டாரு. அவன் தமிழ்ல பேசுவான், அவருக்கு தமிழ் தெரியாது. அதனால அப்பப்ப அந்த மருத்துவருக்கு வந்து ராபர்ட் மொழிபெயர்த்துக்கிட்டே இருந்தார். அன்னைக்கு சாயந்தரம் பொழுது மங்களா இருந்துச்சு. வேலை நடக்கிற இடத்துல இருந்து எல்லா பயலும் குடிசைக்கு வந்துட்டாங்க. நான் மட்டும் கிளக்காம போய் பாறையை தாண்டி வந்தேன். பாறையை வெட்டி எடுத்த முனையில ஒரு புதர் இருந்துச்சு. இந்த பெருமாள் சோனையும் எட்டத்துல நின்று அந்த புதரவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னங்கடான்னு கேட்டேன். இந்த பெருமாள் இருந்துகிட்டு இந்த புதருக்குள்ள கேளையாடம் மானம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா. அப்புறம் என்ன அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன். இந்த சோனை புலிகிளியா இருக்க போதுன்னு பயமுறுத்திட்டேன். அதுதான் யோசிச்சுட்டு நிக்கிறோம் அப்படின்னா. சரி கல் எடுத்து கொடுங்கடா, நான் எரிஞ்சு வெளியேத்துறேன். வெளியே வந்த உடனே இந்த வேல்கம்பால குத்திருங்கடா அப்படின்னு சொல்லி நான் எரிய ஆரம்பிச்சேன். சின்ன வயசுல இருந்து கல் எரிஞ்சவேன் நான். 100 அடி தென்னை மரத்துல கூட எரிஞ்சுதான் நெத்த உதுப்பேன். என்னோட எரி அப்படி. ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் இருந்து கல் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நானு விற்று விற்றுன்னு எரிஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஏகப்பட்ட கல் எரிஞ்சிருப்பேன். அப்ப இந்த பெருமாள் இவ்வளவு எரி வாங்கினா புளியா இருந்தா கூட மசங்கி போயிருக்கும்டா, இன்னும் போய் நெருக்கி நின்று எரிடா அப்படின்யா. அப்படி சொன்ன உடனே எனக்கு தெம்பு வந்துருச்சு. இவ்வளவு எரி வாங்கினதுக்கு அப்புறமும் மேல வராம தவாம ஓடாம கீழேயே கிடக்கே, அப்ப எதுக்கு சொன மாறி போச்சு, இனி நெருக்கிதே நின்று எரியணும் அப்படின்னு சொல்லி நெருக்கி போய் நிக்கிறேன். அப்ப இந்த ரெண்டு பேரும் நெருக்கி வந்து கல் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் நல்லா ஒரு கால முன்னுக்கு வச்சு ஒரு கால பின்னுக்கு வச்சு பழங்கொண்ட மட்டும் எரியறேன். ஒரு கல் அதோட ரெண்டு காதுக்கு நடுவுல உச்சி மண்டையில புடிச்சிருச்சு. அந்த கல்ல விழுந்ததுதான் அந்த கடுவனுக்கு அசந்து ஒரு வலி கொடுத்துருச்சு போல. முதல்ல எரிஞ்ச எரி எல்லாம் ஒத்தரம் கொடுத்த மாதிரிதான் இருந்திருக்கு, அசரல. இந்த எரி பட்டதை அவ்வளவுதே. அப்படியே கீழே படுத்து கிடந்த வாக்கில அல்லாக்க மேல பாஞ்சிருச்சு. நான் முன்னுக்கு வச்ச காலை எடுக்க முடியல. அதுக்குள்ள வந்து என் முன்னத்தி கால தொடைய புடிச்சிருச்சு. புடிச்ச புடியில நாய் மொசலை பிடிச்சி அடிக்கும் பாரு, அப்படி அடிக்குது. அடிச்சு கீழே போட்டுக்கிட்டு அப்படியே துருவுது கரகர கரகரனு. சிங்கப்பல்லு ரெண்டும் என் தொடைக்குள்ள ஓடி போச்சு. இனி இதை ஆளை விடாது ஐயா சாமின்னா விட போகுதா
அப்படின்னு நினைச்சு அப்படியே நினைச்ச வாக்குல கீழே விழுந்தேன். விழுந்த உடனே தொடைய பிடிச்சிருந்த அதோட மேச்சிலு வாயில ஒரு கையும் கீச்சிலு வாயில ஒரு கையும் பிடிச்சேன். அப்ப அரவிச கல்லு நல்ல உருட்டு கருங்கல்லு நான் பிடிக்கிறப்ப அதோட வாய்க்கு கீழே கிடக்கு. அந்த கல்லை வாய்ப்பிடிய விடாம மொழிய வச்சே தள்ளிக்கிட்டே வந்து அதோட வாய்க்குள்ள கடவாய்க்குள்ள நல்லா நெருச்சு சிக்க வச்சுட்டேன் அந்த கல்லை. அதோட வாய் மாட்டு வாய் மாதிரி அம்புட்டு அகலமா இருக்கு. கல்லு போய் நல்ல கடவா பல்லுக்கிட்ட சிக்கிக்கிடுச்சு. கல்லு வகையா சிக்கினதுமே அதனால அழுத்தி கடிக்க முடியல. தொடையில இருந்த கடியை விட்டுருச்சு. ஆனா நான் நல்லா விடாம அமைக்கிக்கிட்டேன். வாப்பிடிய விடலை. கழுத்தை ஒரு கையால அணைச்சு பிடிச்சி அப்படியே கீழே கிடக்குறேன். பின்னால இருந்தவன் எவனும் நட்டமா நிக்கல. அப்படியே கீழே விழுந்து கிடந்தாங்க. ஒரு பொம்பளை புள்ள கத்துன கத்துல 10-15 பேர் ஓடி வந்து அவங்களே எட்டத்துல நின்னுக்கிட்டாங்க. அது எல்லா விரல்லையும் இருந்த நகத்தை வச்சு என்ன சளி சளியாக்கிருச்சு. நகம் பார்த்தாந்தா இம்புட்டுண்டா இருக்கு. விரிஞ்சா ஒவ்வொன்றும் ஒரு கத்தி மாதிரி நீளுது. உடம்பு ஊராத்தையும் வாறு வாரா இழுக்குது. ரொம்ப நேரமா அப்படியே பிடிச்ச முடி விடாம கிடந்தேன். எவனும் கிட்ட வரல. அப்பத்தே நானு டெய் பாவி பயல்களா புளிய கொண்டுட்டே தூக்க வாங்கடா அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தேன். அப்பத்தான் ரெண்டு பேர் டெய் ஆளு உசுரா தாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி வேல் கம்பை தூக்கிட்டு வந்து வந்ததே சரின்னு இந்த லக்கில் விழாவில் குத்துனாங்க. அந்த வேல் கம்பு கத்திக்கிட்ட சரியா உடஞ்சு போச்சு. அப்படியே போட்டுட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. இன்னொரு பையன் ஓடி வந்து ஈட்டியில் குத்துனேன். கல்லில் குத்துனாப்புல மொன வளைஞ்சு போச்சு. அப்படியே போட்டு அவனும் போயிட்டான். அப்பத்தே அந்த பொம்பளை பிள்ளை மூங்கி பிடி போட்ட அந்த பெரிய சம்மட்டியை தூக்கிட்டு வந்து அண்ணே உன் கையை மட்டும் கொஞ்சம் விலக்கிக்க அப்படின்னு சொல்லி மண்டையில் ஓங்கி ஒரு அடி அடிச்சிச்சு. அடித்த அடியில் வாயில் பிடிச்சிருந்த என் கையை புளியோட மேப்பல் வந்து ஒரு நச்சு நச்சிச்சு. அம்மா என்னோட கையை போச்சே அப்படின்னு கத்தவும் அப்படியே போட்டுட்டு அந்த பிள்ளையும் ஓடி போயிடுச்சு. அதுக்கு அப்புறமே அந்த வருஷ நாட்டு இளவட்ட பையன் அங்கே கிடந்த 11 கம்பியை தூக்கிட்டு வந்து டோய் ஆளுங்கள்லாம் ஓடியாங்கடான்னு சொல்லி நேராக வந்து புளியோட வயிற்றுல ஊண்டினேன். ஆளுகள்லாம் கம்பியை பிடிச்சி ஆளு மேலே ஆளா தொங்குங்கடா அப்படின்னா எல்லாம் கம்பியை பிடிச்சி தொங்கி ஆளு மேலே ஆளு போட்டு அமுக்குனாங்க. கம்பி புளி வயிற்றுக்குள்ளே ஓடி மண்ணுக்குள்ளே இறங்கிருச்சு. அதுக்கப்புறந்தே ரத்தம் கீழே தண்ணியாக சாயுது. அப்போ உயிர் போகிற நேரத்தில் வாழால ஒரு அடியை அடிச்சிச்சு. அப்ப சரியா பின்னாடி இருந்திருக்கா பெருமாள். பொடனிக்கும் நெத்திக்கும் இடையில நல்லா வெள்ளரி போல விரிஞ்சது மாதிரி நல்லா ஆடிச்சு விரிஞ்சு போடுச்சு. அதுக்கப்புறந்தே எல்லாத்தையும் தூக்கி கட்டில போட்டுக்கிட்டு இங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா வல்லாங்க. இந்த கதை எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு சிகிச்சையை தொடர்ந்து கொடுத்தாங்க. ராபர்ட் கொடுத்த அறிக்கையோட அடிப்படையில காட்டுக்குள்ள எப்ப வேணாலும் போய் வேட்டையாட அனுமதிக்கிற நிரந்தர அனுமதி முத்திரைய வல்லாங்கனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இலாகாவோட மேலதிகாரி சம்மதம் சொன்னாரு. ஏற்கனவே இந்த பள்ளத்தாக்கு பகுதி முழுக்க 2 இந்தியர்களுக்கு தான் இந்த முத்திரையை கொடுத்துருந்தாங்க. 2 பெரிய கொம்புகள் இருக்கிற காட்டெரும தலையோட வரைபடம் ஒண்ணு இடதுகை தோள்பட்டையில முத்திரை மாதிரி பொறிச்சிருவாங்க. அதுதான் அடையாளம். அந்த காட்டை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அரசு கொடுக்குற நிரந்தர அனுமதிக்கான அடையாளம். கடைசியாக வல்லாங்கனை புலி அடித்து இந்த வீர சாகச செயலுக்கு அப்புறம் வல்லாங்கனுக்கு அந்த அடையாளம் போட்டு அந்த அனுமதி தரப்படுது. இதுக்கப்புறம் நம்ம மதுரை பக்கம் பஞ்சம் எப்படி இருக்கு, மழை பெஞ்சதா இல்லையா, என்ன ஆச்சு அப்படிங்கிறத வர்ற அத்தியாயங்களில் நம்ம பார்க்கலாம். காத்துக்கிட்டு இருங்க. மிக்க நன்றி. வணக்கம்.